Hello friends, welcome to Cook with Jeeva. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சுரக்காய் கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடாயில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. அதுல கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு போட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 6 பல் பூண்டு பொடியை கட் பண்ணிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 6 வரமிளகாங்க, 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே பொடிட்டுங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கிலோ சுரக்காய்ங்க கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சுரக்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க, அதிகமா வேண்டாம், அவ்வளவுதாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாங்க. சுரக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய் வந்து ஒரு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன தக்காளியும் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 காய் வேகணுங்க. இந்த தக்காளியும் காயும் சேர்ந்து நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதே மாதிரி வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது தக்காளியும் சுரக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க, அப்புறம் கடைஞ்சிட்டு பார்க்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, இது கடைஞ்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்க. ரொம்ப கடைய வேண்டியதில்லை, இந்தளவு கடைஞ்சால் போதுங்க. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுரக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.